ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாராதனே எத்தி செய்யும் புரிவோ. நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவரே,
காலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நால்வரையிலே நீங்கள் எங்களை மக்கள் செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் உம்மாலே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இதோ இந்த நேரத்திலே இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய ஆழ் மனதிலிருந்து இந்த நேரத்திலே நன்றியை செலுத்துவோம். இறைவனிடமிருந்து நாம் எத்தனையோ அருட்பெரும் செயல்களை பெற்றிருக்கின்றோம். எனவே அவற்றிற்கெல்லாம் இந்த நேரத்திலே நன்றியோடு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மேலும் இதோ இந்த நாளையும் நம்மையும் அந்த ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய தேவன் இதோ நற்கருணிலே நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். எனவே ஆண்டவரே, நீர் என்னை திக்கற்றவராக விட்டுவிடாமல் நான் செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் இயேசுவே, நான் எடுக்கின்ற முயற்சியை ஆசிர்வதிங்க இயேசுவே, நான் செய்கின்ற தொழிலே என்னோடு உடனிருந்து நல்லதொரு முன்னேற்றத்தை எனக்கு தகரும் இயேசுவே என்று சொல்லி இதோ இந்த நேரத்திலே நம்மையே முழுமையாக அந்த நற்கரணை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அப்பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் காணுகின்ற இறைவன் நம்மை கைவிடுவதும் கிடையாது, நம்மை விட்டு விலகுவதும் கிடையாது. ஏனென்றால் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே அந்த இறைவனை நாம் பற்றி கொண்ட அன்புக்குரியவர்களே, அவர் ஒருவருக்கு மட்டுமே நாம் பணிவிடை செய்து வாழ அழைக்கப்படுகின்றோம். உலகிலே எத்தனையோ பேருக்கு நாம் பணிவிடை செய்தாலும் நற்செய்தி வாசகம் கூறுகிறது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது, இரு தலைவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது என்பதிலே ஆண்டவர் இயேசு மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. செல்வத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்திலே இறைவனுக்கும் அதே நேரத்திலே சம உரிமையை நம்மளால் கொடுக்க முடியுமா என்ற கேள்வி இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு எழுப்புகிறார். எனவேதான் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்று தெல்ல தெளிவாக ஆண்டவர் இயேசு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே நாம் பணிவிடை செய்ய இந்த நேரத்திலே இந்நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுதான் எல்லாமுமாய் இருப்பவர், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர், எல்லாம் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டவை. எனவே அந்த இறைவனை ஆண்டவர் இயேசுவை நாம் முழுமையாக அன்பு செய்கின்ற பொழுது, அவர் ஒருவருக்கே நாம் பணிவிடை செய்கின்ற பொழுது மற்ற எல்லாம் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படும். எனவே அதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே நிறைவான மகிழ்ச்சி, அவரே நிறைவான செல்வம், அவரே என்றும் அழியாத நிலையான நிறைவான வாழ்வை கொடுக்கக்கூடியவர். எனவே அந்த இறைவனை பற்றி வாழ இந்த நாளிலே இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவேதான் இன்றைய அல்லேலூயா வசனம் மிகவும் அழகாக கூறுகிறது, இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகும்படி உங்களுக்காக ஏழையானார் என்று. ஆக ஆண்டவர் இயேசு செல்வராக இருந்தார். எப்பொழுது இறைவனுடைய மகனாக அவர் விண்ணுலகிலே இருந்தபொழுது, எனவேதான் அந்த நிலையை அவர் விரும்பி பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் நமக்காக மனிதரானார். எனவேதான் அழகாக கூறுகிறது அல்லேலூயா வசனம், அவர் செல்வராயிருந்தும் நீங்கள் செல்வராகும்படி அவர் ஏழையானார் என்று. ஆக ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவதற்காக நம்மை போன்று மனிதராக பிறந்து வளர்ந்த இறைவன் நம்மிடமும் எதிர்பார்ப்பது அதுதான்,
நீங்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்திலே கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நமக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு. எனவே அவர் மீது எப்பொழுது நாம் நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்கிறோமோ அப்பொழுது நாமும் இந்த வார்த்தைகளை பவுல் அடிகளார் என்ற முதல் வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட புத்தகத்திலே கூறுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன், பசியோடு இருக்கவும் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று இன்றைய முதல் வாசகத்திலே மிகவும் அழகாக பவுல் அடிகளார் கூறுகின்ற வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே இந்த பவுல் அடிகளாருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய மனதிலே ஆணிகளால் அடித்த வார்த்தைகளை போன்று, ஒரு வார்த்தையை கூறினாலும் இறைவனுடைய மீது நம்முடைய பக்தியும் விசுவாசமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உச்சந்தலையில் ஆணியால் அடித்தது போன்று அவர் கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தினத்திலே அவர் கூறுகின்ற வார்த்தை, எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற வார்த்தையை கூறினார். நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம், ஆண்டவர் இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று கூறினார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவர் இயேசுவை நாமும் உரிமையாக்கிக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வினுடைய எல்லையற்ற செல்வமாக அவரை நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது நாமும் கூற முடியும், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு என்னுடைய வாழ்விலே எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று. வாழ்விலே சோதனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, நம்முடைய நம்பிக்கையிலே தளர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது, அப்பொழுதுதான் இத்தகைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய மனம் தளர்கின்றதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசத்திலே தொய்வு ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் யாருமே உடன் இல்லை, நான் யாரிடம் செல்வேன் என நாம் ஏங்குகிற பொழுது, உண்மையிலேயே ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் ஆண்டவர் இயேசு என்னை கைவிட்டு விடவில்லை, என்னோடு இருக்கின்றார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் இறைவனிடம் ஜெபிக்கின்ற பொழுது, உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் நற்கருணிலே வீற்றிருந்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் திருப்பலியிலே கொடுத்து கொண்டிருக்கிற இறைவன், இந்த உலகிலே நாம் சந்திக்கின்ற சவால்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் வெற்றி கொள்ள அவருடைய ஆற்றலை கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவேதான் ஒரு அரசன் ஒருவன் ஒரு கிறிஸ்துவ துறவியிடம் சென்று இவ்வாறு கேட்டார், துறவியே, நான் இந்த உலகிலே மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அதற்கு என்ன வழி, என்ன செய்வது என்று கேட்டார். அப்பொழுது அந்த துறவி சொன்னார், நீங்கள் உங்களுடைய அரண்மனையிலே பணிபுரிகின்ற பணியாட்களில் யார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள், பார்த்துட்டு அவருடைய ஆடையை வாங்கி நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொன்னார். எனவே அரசன் தன்னுடைய பணியாளரை அழைத்து, நீ சென்று நம்முடைய அரசாட்சியிலே யார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நீர் கண்டுபிடித்து அதை எனக்கு சொல்லும் என்று அவரிடம் கூறி அனுப்பினார். எனவே அந்த பணியாளரும் சென்று தேடுகிறார். தேடி தேடி இறுதியிலே ஒரு மகிழ்ச்சியான நபரை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த பிற்பாடு அரசனிடம் சொல்கிறார், அரசே, நீங்கள் கூறியபடியே ஒரு மகிழ்ச்சியான ஆளை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று கூறியவுடனே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், அவருடைய ஆடையை தான் அந்த துறவி அணிந்து கொள்ள சொன்னார், எனவே அவர் அணிந்திருக்கின்ற ஆடையை வாங்கி கொண்டு வாரும் என்று அரசன் சொன்னார். அப்பொழுது அந்த பணியாளர் சொன்னார், அரசே, அவர் மேலே ஆடையே போடல, அரசே, மேலே சட்டை போடாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர் சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
மகிழ்ச்சியை மனிதரிடம் தேடுகின்ற பொழுது அதை நம்மால் நிறைவாக பெற முடியாது. மகிழ்ச்சியை வாழ்விலே கொடுக்கக்கூடியவர் யார் என்று பார்க்கிற பொழுது அவர்தான் ஆண்டவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிற இறைவன். இந்த உலகிலே நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கோ செல்கிறோம், மன அமைதியை தேடி எங்கெங்கோ செல்கிறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் கொடுக்கக்கூடிய இறைவனாக கடவுள் இருக்கிறார். அவர்களிடம் செல்கின்ற பொழுது எனக்கு மன அமைதியும் நிறைவான நிலையான மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதை பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகின்றோம். ஆக நம்முடைய வாழ்விலே அந்த நிலையான நிறைவான மகிழ்ச்சி கிடைக்க வேண்டுமென்றால் இதோ இவரை நாம் நம்முடைய வாழ்வின் செல்வமாக மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார் ஆண்டவர் இயேசு. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் பேறு பெற்றோர் என்று பதிலுரை பாடல் கூறுகிறது. எவரெல்லாம் இந்த ஆண்டவர் இயேசுவுக்கு அஞ்சு நடந்து அவர் ஒருவருக்கே பணி செய்கின்றார்களோ அவர்கள் ஆண்டவர் இயேசுடைய ஆசிரை பெறுகிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய கண்களை மூடி நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற அந்த ஆண்டவர் இயேசுவிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லையில்லா இறைவனாகவும் நாம் பணிவிடை செய்கின்ற இறைவனாகவும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே அன்பு ஆண்டவரே, இதோ மத்தியிலே திரு சன்னிதானத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, நாங்கள் செல்வத்திற்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்பதை உணர்கின்றோம் ஆண்டவரே. எனவே எதை நாங்கள் தேர்ந்தெடுப்பது? செல்வத்தை தேர்ந்தெடுப்பதா அல்லது எங்களை படைத்து வாழ வைக்கின்ற இறைவனை தேர்ந்தெடுப்பதா என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரே, நீர்தாம் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி உம்மையே நாங்கள் தேர்ந்தெடுத்து உமக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து நாங்கள் வாழ தேவையான அருளை எங்களுக்கு தாரும் இயேசுவே. அவ்வாறு நாங்கள் உம்மை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த உலக செல்வங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கின்றோம் ஆண்டவரே. எனவே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் நீரே தலைவராக இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய உடன் இருப்பை, உம்முடைய எல்லையில்லாத அன்பை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் இதோ இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் தொடர்ந்து நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நமக்காக செல்வராயிருந்த அவர் ஏழையானார், ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் செல்வராக வேண்டுமென்று. எனவே அந்த இறைவனிடம் நம்பிக்கை கொள்வோம், அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்வோம். அப்பொழுது நாமும் ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இறை ஆசிற்காக மண்டியிட்டு மன்றாடுவோம். மாண்பு ஏறிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்மிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவி ஆன
அளவில்லாதே சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றவர்கள் மோனிகா அடைக்கலம், ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி, நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா ஆக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்ட் ஜோசப் நைட் ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஆல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும், திருவாண்டார் கோவில், செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், ஆரோக்கிய மரி ஆண்மலைப்பாற்றுக்காகவும், மரிய செல்வி ஷபிய கஸ்தோன் உடல்நலத்திற்காகவும், குடும்ப கருத்தலுக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்து ராஜ், அருள் ஆரோக்கிய தாஸ் இவர்களுடைய ஆண்மலைப்பாற்றுக்காகவும், ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும், அருள் பிரகாசம் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் ஆசீர் கிடைக்கவும், தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துக்காகவும், கோலம்பெரிய நாயக சாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி, ரோசாலி, ரெய்சி, லூர்து மரி, பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்திர மேரி அம்மாள், சூசை நாயகர், வளந்தன் ரெஜினா மேரி, ரெசின், ஆபேல், அலெக்சாண்டர், பாபு நாயகர், கோலம் இருதய மேரி, சூசை நாயகர், ஆரோக்கிய மேரி, ரெசின், அந்தோனி சாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயகர், மார்க்ரேட், சபரி முத்தம்மாள் இவர்களுடைய ஆண்மலைப்பாற்றுக்காகவும், நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம், சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன் ஆண்மலைப்பாற்றுக்காகவும், ஜெயந்தன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல்நலத்திற்காகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஹை கூல் ரெஃப்ரிஜரேஷன் தொழில் வளர்ச்சிக்காகவும், தேவாருள் மரியநாதன் குடும்ப கருத்துக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், மிக்கேல் குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும், மிக்கேல் விக்டோரியா அவர்களுடைய ஆண்மலைப்பாற்றுக்காகவும், மெர்சி அவருடைய குடும்பத்திற்கு இதை ஆண்டவர் செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், த்ரோ ஜெசியா அறுவை சிகிச்சையிலிருந்து குணமடைந்திருக்கு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், லத்துஷ் மோரான் வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோர்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோர்பம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும், ஜோசன்
தெரேசா நன்றியாகவும், சகாயராஜ் குடும்பத்தினர் நன்றியாகவும், பிரியதர்ஷினி மோனிகா புதிய வாகனம் வாங்கியதற்கு நன்றியாகவும், மோரிஸ் கிரேசி குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஆரோக்கிய ஜெயராணி தங்கபாண்டி மூளை வியாதி குணம் பெற வேண்டியும், பேரப்பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், ஃபெஸ்தி ஆத்மசாந்திக்காகவும், கேத்ரின் அருள் நன்றியாகவும், கேத்ரின் அருள் நீர் கொப்பளங்கள் தொண்டை வலி தொண்டை வீக்கம் அனைத்திலிருந்தும் சுகம் பெற வேண்டியும், ஸ்டெஃபி உடல் உள்ள சுகத்திற்காகவும் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும், பின்வரும் இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ரெமி அமலா, திமாஷ் அலெக்சாண்டர், திமாஷ் மோனிகா, இறந்த அனைத்து அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் இவர்களுடைய ஆன்மலை பாற்றுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற பவுல் அடிகளாருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலும் மிகவும் பொருத்தமாக உள்ளது. எனவே நமக்கு வலுவூட்டக்கூடிய இறைவனாக நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை இதோ இந்த நேரத்திலே உணர்வோம். நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திலும் இறைவனுடைய ஆற்றல் என்னோடு இருக்கிறது என்ற அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். அவ்வாறு நம்முடைய சோதனையிலும் துன்பத்திலும் கஷ்டங்களிலும் இறைவனுடைய உடன் இருப்பை நாம் உணர தவறிய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டி திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்கள் என்னும் பாறை மீது உறுதியாக கட்டப்பட்ட உமது திரு அவையின் மேல் பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளா ஒருபொழுதும் நீர் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு திருத்தந்தை புனித லியோவின் பரிந்துரையால் உமது திரு அவை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியில் வளமை பெற அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4 இறைவசனங்கள் 10-19 வரை. சகோதர சகோதரிகளே, என்னை பற்றிய அக்கறை இப்பொழுதாவது மீண்டும் உங்களிடைய எழுந்தது கண்டு ஆண்டவர் அருளால் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என்னை பற்றி அக்கறை கொண்டிருந்தீர்கள் என்பது உண்மைதான். ஆனால் அதை காட்டிக்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை. எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம். ஏனெனில் என் நினைவிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்வேன். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனதை காட்டுகிறது. பிலிப்பியர்களே, நான் நற்செய்தி அறிவிக்க தொடங்கின காலத்தில் மாசிதோனியாவை விட்டு சென்ற பிறகு உங்களைத் தவிர வேறு எந்த திருச்சபையும் என் வரவு செலவில் பங்கேற்கவில்லை. இதை நீங்களும் அறிவீர்கள். ஏனெனில் நான் தெசலோனிக்காவில் இருந்தபொழுது கூட என் தேவையை நிறைவு செய்ய ஒரு முறை மட்டுமல்ல இருமுறை உதவி அனுப்பினீர்கள். நான் உங்கள் நன்கொடைகளை நாடவில்லை, மாறாக உங்கள் கணக்கில் நற்பயன்கள் பெருக வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அனுப்பியதெல்லாம் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது என்னிடம் நிறையவே இருக்கிறது. நீங்கள் அனுப்பியவற்றை எப்பப்பிராத்திவிடமிருந்து பெற்றுக்கொண்டு நிறைவுற்றிருக்கிறேன். அவை நறுமணம் வீசும் காணிக்கையும் கடவுளுக்கு ஏற்புடைய உகந்த பலியும் ஆகும். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வோர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப்போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களிடம் கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் நிறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆழிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்மபானமாகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. பெருக்கேன் கோடைகள் படைக்கின்றேன். இறைவனே உன்னர் பெருக்கில் இவற்றை ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, எங்கள் காணிக்கைகளை ஏற்று உமது திரு அவையை கனிவுடன் ஒளிர செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழித்தோங்கவும்
உமது வழி நடத்துதலால் அருள் நெறியாளர்கள் உமது பெயருக்கு ஏற்றவர்களாக விளங்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருத்தந்தையான புனித லியோவுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித லியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களை மேல் சமாதானத்தை தந்திரும். இதோ இறைவனின் செமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நான் தகுதியற்றவன் சொல்லும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. புனித உணவால் ஊட்டம் பெற்ற உமது திரு அவையை நீரே உளம் கனிந்து வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் அது உமது ஆற்றலால் நெறிப்படுத்தப்பட்டு உரிமை வாழ்வில் வளர்ச்சி பெறவும் சமய வாழ்வில் உறுதியுடன் நிலைத்திருக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Dinner.